கடைசியாக படித்தது புத்தரோடைய இதை படிச்சுருந்தேன் அவங்க ஒரு பத்து பேர் இருந்து கேட்குறாங்க ஏன் நீங்கள் சொன்னதெல்லாம் இந்த பிஷுக்களுக்கே யோசனை சொல்லியிருக்கீங்க நாங்கள்லாம் குடும்பஸ்தராக இருக்கோம் எங்களுக்கு ஏதாவது யோசனை சொல்லப்படாதான்னு கேட்டாங்க சொன்னாங்க அப்போ அவர் சொன்னார் வாங்க யோசனை கேட்கலையா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் மனுஷன்னாக்கா ரெண்டு இருக்குது ஒன்று மனம் இருக்குதுன்னு ஒன்று உடம்பு இருக்குது மனசை கட்டி போடு உடம்புக்கு வேலை கொடுத்துக்கிட்டேரு நீங்கள் எப்போ டிவிக்கு பின்னாடிக்கு போய் உட்காந்துட்டீங்களோ உடம்புக்கு வேலை கொடுக்குறத எத்தி விட்டீங்க அங்கே பார்க்குறத பார்த்துட்டு மனசு மட்டும் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது இங்க இங்கே தொந்தி சரிஞ்சுக்கிட்டே இருக்குது கணையை அப்படியே அமுக்கப்பட்டு இன்சுலின் சொல்கிறது நின்று போகுது அதுக்கு பதிலாக தோட்டத்தை இயற்கை வழியில் கொண்டுட்டு வந்தீங்கன்னா டிவியில் படமாக பாக்குறது போல நீங்களே ஓடி பிடிச்சி விளையாடலாம் மொண்டாட்டி எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் விளையாடலாம் உரமும் நல்லாயிருக்கும் மனசும் நல்லாயிருக்கும் தோட்டமும் இருக்கும் அப்படி இயற்கையை புரிஞ்சுக்கிறது இயற்கையோட ஒன்று இருக்குது அது நீங்கள் தேவையாக இருக்குது நான் வேறு யாராவது பேசுகிறீங்களா